பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது அதனை நிறைவேற்ற இயலாது என நிதியமைச்சர் கூறியது குறித்து முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். சட்டமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, பல்வேறு விளக்கங்களை எல்லாம் சொல்லி இந்த நிதி சுமை இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப அந்த அறிவிப்பு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஏமாற்றம் அளிப்பதாக இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குது. நான் மாண்புமிகு நிதியமைச்சர் என்ன கேட்டுக்கணும்னா, நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், அதுக்கான உரிய காலத்தில் நாங்கள் வந்து நிறைவேற்றுவோன்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிற போது இந்த ஒரு அறிவிப்பு, இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொன்னால், அப்போ ஒரு முதலமைச்சருடைய கருத்துக்கு மாறா ஒரு நிதியமைச்சர் எப்படி பேசுறாருங்கிற கேள்வியும் அதுக்குள்ள